Welcome to HTAS YouTube channel. In the video, 12th standard English Unit 1 Supplementary, God sees the truth but waits. This author is Leo Tolstoy. In the supplementary, we will line by line explanation. First, heading is meaning. So, first, in the story, it is very simple. It is ஒரு பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறார். So, that is the main. That is the main. So, in the heading, God sees the truth. கடவுளுக்கு வந்து உண்மை தெரியுது. ஆனா வந்து வெயிட் பண்றாரு கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வெயிட்ஸ். சோ அந்த தப்பு பண்ணாத ஒருத்தவருக்கு தண்டனை கிடைச்சிருந்தாலும் அந்த தண்டனை கிடைச்சவருக்கு உடனே தீர்வு கிடைக்காம கடவுள் வந்து அந்த உண்மை தெரிஞ்சிருந்தும் வெயிட் பண்றாரு அப்படின்றது தான் மீனிங். ஃபர்ஸ்ட் ஹியர் இஸ் எ ஸ்டோரி அபவுட் ஃபெய்த், ஃபர்கிவ்னஸ், ஃப்ரீடம் அண்ட் அக்செப்டன்ஸ் of a young merchant named Axionov who was sent to prison for a crime he did not commit. So, நான் ஏற்கனவே சொன்னதுதான் அக்சியனோவ்ன்றது அந்த மர்ச்சன்ட்னா வியாபாரம் பண்றவர், இளம் வயதில் இருக்கிற அந்த வியாபாரம் பண்ற அக்சியனோவ்ன்றவர் அவர் பேரு. அவர் வந்து அவர் பண்ணாத ஒரு தப்புக்கு, பண்ணாத ஒரு குற்றத்துக்கு, கிரைம்னா குற்றம், அவர் பண்ணாத ஒன்று, டிட் நாட் கமிட்னா அவர் பண்ணலன்னு அர்த்தம், அதுக்கு அவர் சிறை தண்டனை அனுபவிக்கிறார். பிரிசன்னா சிறைக்கு போயிட்டாரு. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம்னா, ஃபெய்த் நம்பிக்கை, ஃபர்கிவ்னஸ் மன்னிக்கிறது, ஃப்ரீடம் சுதந்திரமா இருக்கிறது, அக்செப்டன்ஸ் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறது. ஸோ இவர் வந்து இவர் பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாலும் அதை ஏத்துக்கிட்டாரு, அதுதான் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பத்தி இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த டவுன் ஆஃப் விளாடிமிர் lived a young merchant named Ivan Dmitrich Axionov. So, அந்த டவுனுடைய நேம் வந்து விளாடிமிர், ரஷ்யாவில் உள்ள ஒரு பிளேஸ்ல தான் சொல்றாங்க, அங்கே ஸ்டோரி நடக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அங்கே வந்து வாழ்ந்த யங் மர்ச்சன்ட், இளம் வயது கொண்ட அந்த மர்ச்சன்ட் வியாபாரி வந்து நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹி ஹேட் டூ ஷாப்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் இஸ் ஓன். அவருக்கு வந்து ரெண்டு ஷாப் இருந்த, ரெண்டு கடைகள் இருந்துதான் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருந்ததுதான். நெக்ஸ்ட், Axionov was a handsome, fair-haired, curly-headed fellow, full of fun and very fond of singing. Axionov-ன்றவர் handsome, அழகாக இருக்கிறாரு, fair-haired, அவருடைய முடி வந்து அழகாக இருக்கு, பார்க்க நல்லா இருக்குன்னு மீனிங்கு. curly-headed-னா அவருடைய முடி வந்து சுருள் சுருளாக இருக்கிற மாதிரி தான் மீனிங்குங்க. ஃபெல்லோனா மனிதர், ஃபுல் ஆஃப் ஃபன், அவர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற டைப்பு, அவருக்கு பாடுறதும் சிங்கிங்கும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபாண்ட் ஆஃப்னா பிடிக்கும். When quite a young man, he had been given to drink. So, அவர் வந்து இளம் வயதில் இருக்கும்போது அவர் வந்து அதிகமாக குடிப்பாராம், குடிக்கிற பழக்கம் உண்டா. And was riotous when he had too much. அவர் வந்து அதிகமாக too much குடிச்சிருந்தா, அதிகமாக குடிச்சிருந்தா அந்த டைமில் வந்து சண்டைலாம் அதிகமாக போடுவார், பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு அர்த்தம். But after he married, he gave up drinking except now and then. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து குடிப்பழக்கத்தை விட்டுட்டாரு. ஆனால் வந்து எப்பயாவது நவ் அண்ட் தென்னா எப்பயாவது மட்டும் சில டைம் மட்டும் குடிப்பாரு. ஒன் சம்மர் Axionov வாஸ் கோயிங் டு த நிழ்னி ஃபேர். ஸோ ஒரு சம்மர் காலத்தில் வந்து Axionov வந்து ஒரு ஃபேர், ஒரு விழாலாம் நடக்கும்ல அந்த இடத்துல கடையெல்லாம் போடுவாங்க, அதுக்காக போறாரு. அந்த இடத்துடைய பேர் வந்து, அந்த ஃபேருடைய பேர் வந்து நிழ்னி. And as he bade goodbye to his family, his wife said to him, அவர் வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து குட்பைலாம் சொல்லிட்டு போறாரு. அந்த டைம்ல அவங்களுடைய Axionov-உடைய ஒய்ஃப் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, Ivan Dmitrich, do not start today. I have had a bad dream about you. So இன்னைக்கு நீங்க கிளம்பாதீங்க. அதாவது இன்னைக்கு வந்து அவர் கிளம்புறாருல நிழ்னி ஃபேருக்கு குட்பை சொல்லிட்டு கிளம்புறாரு, அந்த டைம்ல சொல்றாங்க, இன்னைக்கு நீங்க போகாதீங்க, நான் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டேன் உங்களை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒய்ஃப், அவங்களுடைய ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. அதுக்கு Axionov வந்து சிரிக்கிறார், லாஃப்ட் அண்ட் said, யூ ஆர் அஃப்ரைட் தட் when I get to the fair, I shall go on a spree. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு பயமா இருக்கு, அவங்களுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு, உனக்கு பயமா இருக்கு, நான் வந்து அந்த விழா போய் கலந்துக்கிட்டேன்னா, அதாவது விழாக்கு போனோன்னா அங்கே நான் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு நீ பயப்படுற. His wife replied, அதுக்கு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, I do not know what I am afraid of. எனக்கு தெரியல நான் எதுக்காக பயப்படுறேன்ட்டு. All I know is that
எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, ஐ ஹேட் அ பேட் ட்ரீம், எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது. ஐ ட்ரிம்ட், நான் என்ன கனவு கண்டேன்னா, யூ ரிட்டர்ன்ட் ஃப்ரம் த டவுன் அண்ட் வென் யூ டுக் ஆஃப் யுவர் கேப் ஐ சா தட் யுவர் ஹேர் வாஸ் குவைட் கிரே. நான் என்ன கனவு கண்டேன்னா, எப்போ நீங்க அந்த டவுனுக்கு வந்து நம்ம டவுனுக்கு வந்து திரும்ப வரீங்களோ, அப்போ வந்த உடனே நீங்க கேப்பை எடுக்கும்போது, தலையிலிருந்து கேப்பை எடுக்கும்போது உங்களுடைய ஹேர் வந்து, உங்களுடைய முடி வந்து கிரே கலர்ல மாறிடுச்சு, அதாவது உங்களுக்கு வயசான மாதிரி நான் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளா என்னன்னா, அவர் வந்து இளம் வயதா இருக்கிறாரு, அவர் வந்து அந்த விழாக்கு போறாரு, அந்த ஃபெஸ்டிவலுக்கு போறாரு, அந்த ஃபேருக்கு போயிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகும்போது, அந்த ஊருக்கு திரும்ப வரும்போது, அந்த டவுனுக்கு திரும்ப வரும்போது, இவங்க ஒய்ஃப் வந்து அவருடைய முடியை வந்து கிரே கலர்ல இருக்கிற மாதிரி பார்த்ததா, கனவுல பார்த்ததா சொல்றாங்க. ஆக்சியனோ லாஃப், தட்ஸ் அ லக்கி சைன் செட் ஹி. அதுக்கு அவங்க மனைவி சொன்னதுக்கு வந்து ஆக்சியனோ வந்து சிரிக்கிறாரா, அது வந்து ஒரு நல்ல சைன் தான், நல்ல அறிகுறி தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. செட் ஹி, அவர் சொல்றாரா, சி இஃப் ஐ டோன்ட் செல் அவுட் ஆல் மை குட்ஸ் அண்ட் பிரிங் யூ சம் பிரசன்ஸ் ஃப்ரம் த ஃபேர். அவரு அந்த ஃபேர், அந்த விழாவில் வந்து எல்லா பொருட்களும் அவரை கொண்டு போறாருல, இவர் வந்து ஒரு வியாபாரி, இவர் கொண்டு போற எல்லா பொருட்களையும் விற்காம இல்லையே, அவங்களுடைய குடும்பத்துக்காக பிரசன்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராரு, அது வந்து ஒரு லக்கி சைன் போல இது தெரியுது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கெட்ட கனவு கண்டதா சொல்றாங்க, அதுக்கு அக்சியனோ வந்து அது ஒரு கெட்ட கனவுலாம் கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு அறிகுறி தான், சைன், நல்ல அறிகுறி தான், அதன்படி வந்து நான் எல்லா பொருளும் விற்காமலே உங்களுக்கு நான் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்றதா சொல்றாரு. ஸோ ஹி செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி அண்ட் ட்ரோ அவே. அவர் வந்து அதுக்கப்புறம் குட் பை சொல்றாரு அவங்க ஃபேமிலிக்கு. ட்ரோ அவேனா அங்கிருந்து கிளம்புறாருன்னு அர்த்தம். ஸோ அங்கிருந்து கிளம்புறதுன்னா வண்டியில போறதுன்னு தான் மீனிங்கு, ட்ரோ அவே. நெக்ஸ்ட், வென் ஹி ஹேட் டிராவல்டு ஹாஃப் வே, அவர் வந்து அந்த நிழனி ஃபேருக்கு போற பாதி வழியிலேயே, ஹி மெட் அ மர்ச்சன்ட் ஹூம் ஈ நியூ, அவர் வந்து ஒரு இன்னும் ஒரு மர்ச்சண்ட, வியாபாரியை பார்க்குறாரு, இவருக்கு தெரிஞ்சவர் அவர். அண்ட் தே புட் அப் அட் த சேம் இன் ஃபார் த நைட், அவங்க ரெண்டு பேரும் இன்னும்னா இங்கே என்ன மீனிங், ஐ டபிள்யூஎன் இன்னும்னா தங்குற இடம்னு அர்த்தம், ஹோட்டல்னு நினச்சிக்கலாம். ஸோ அந்த ஹோட்டலில் அந்த இடத்துல தங்குறதுக்காக ரெண்டு பேரும் அந்த நைட் வந்து தங்குறாங்க. தே ஹேட் சம் டீ டுகெதர், அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டீ எடுத்துக்கிறாங்க, டீ குடிக்கிறாங்க. அண்ட் தென் வென் டு பெட் இன் அட்ஜாயினிங் ரூம்ஸ், அதுக்கடுத்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ரூம்ல, அட்ஜாயினிங் ரூம்ஸ்னா பக்கத்து பக்கத்து ரூம்ல அவங்க பெட்டுக்கு போறாங்க. அப்படின்னா என்னன்னா, போய் தூங்க போறாங்கன்னு அர்த்தம். இட் வாஸ் நாட் ஆக்சியனோஸ் ஹேபிட் டு ஸ்லீப் லேட், ஆக்சியனோவுக்கு பழக்கம் கிடையாது ரொம்ப நேரம் தூங்குறது, அதாவது காலையில அவர் சீக்கிரம் எழுந்திருக்கிற டைப்னு சொல்றாங்க. அண்ட் விஷிங் டு டிராவல் வைல் இட் வாஸ் ஸ்டில் கூல், அவருக்கு என்ன பிடிக்கும்னா, டிராவல் பண்றது எப்படி டிராவல் பண்றது பிடிக்கும்னா, விடிய காலையிலே டிராவல் பண்றது. வைல் இட் வாஸ் ஸ்டில் கூல்னா என்னன்னா, வெயில் வர்றதுக்கு முன்னாடியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ காலையில அந்த இடத்துலலாம் ரொம்ப கூலிங்கா இருக்கும், அதுதான் இங்க மீன் பண்றாங்க. ஸோ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படின்னு அர்த்தம். ஹி அரௌஸ்ட் இஸ் டிரைவர் பிஃபோர் டான், டான்னா விடியல்னு அர்த்தம், அதாவது சூரிய விடியல்னு அர்த்தம். அந்த விடியல் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய டிரைவரை, அவங்க வண்டியில தான் கிளம்புனாங்கன்னு சொன்னோமா, அவருடைய டிரைவரை வந்து எழுப்பி அண்ட் டோல்ட் ஹிம் டு புட் இன் த ஹார்சஸ். ஸோ அந்த காலத்தில் இது சொல்றதுனால குதிரை வண்டியில தான் இவங்கெல்லாம் போறாங்க, அதுக்கு ஒரு டிரைவர் இருக்காரு, அந்த டிரைவரை எழுப்பிட்டு, ஆக்சியனோடைய டிரைவரை எழுப்பிட்டு அவர் வந்து அந்த குதிரையை வந்து அந்த வண்டியோட பூட்ட சொல்றாரு, அந்த வண்டியோட ரெடி பண்ண சொல்றாரு கிளம்புறதுக்காக. தென் ஹி மேட் இஸ் வே அக்ராஸ் டு த லேண்ட்லார்ட் ஆஃப் த இன், ஸோ அந்த தங்குற இடத்துக்கான ஓனர் இருப்பார்ல, லேண்ட்லார்ட், அந்த இடத்துக்கான ஓனர், அவர்கிட்ட போயிட்டு, ஹூ லிவ்ட் இன் அ காட்டேஜ் அட் த பேக், ஸோ அவங்க தங்கி இருந்த அந்த இடத்துல இருந்து பின்புறத்துல அவரு அந்த ஓனர், அந்த இடத்துக்கான ஓனர் வந்து ஒரு சின்ன வீட்டுல, காட்டேஜ்னா ஸ்மால் ஹவுஸ்னு அர்த்தம், அந்த இடத்துல அவர் வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். அந்த இடத்துக்கு ஆக்சியனோ போயிட்டு பெய்டஸ் பில், அவருடைய பில்ல கட்டிட்டு, அண்ட் கண்டினியூ இஸ் ஜேர்னி, அவர் வந்து தன்னுடைய பயணத்தை தொடங்குறாரு, மறுபடியும் கண்டினியூ பண்றாரு. வென் ஹி ஹேட் கான் அபவுட் 25 miles, ஸோ அவர் கிளம்பினதுல இருந்து 25 miles கிட்ட வந்த உடனே, ஹி ஸ்டாப்டு ஃபார் த ஹார்சஸ் டு பி ஃபெட், அவர் அவருடைய குதிரைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது ரொம்ப நேரம் பயணம் செஞ்சதுன்னா அதுக்கு ரெஸ்ட்டுக்காகவும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த அதுக்காக அந்த ஹார்சஸ்க்காக ஸ்டாப் பண்றாங்க, அதுக்கு உணவு கொடுக்குறாங்க, ஃபெட்டு.
ஃபெட்டுன்னா அதுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஆக்சியோனோ ரெஸ்டட் அ வைல் இன் த பேசேஜ் ஆஃப் த இன், தென் ஹி ஸ்டெப்ட் அவுட் இன் டு த போர்ஷ். ஸோ அந்த குதிரைகளுக்காக சாப்பாடு கொடுக்கறதுக்காக நிறுத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு இன், ஒரு தங்குற இடம் மாதிரி இருக்கு. அதனுடைய ஃப்ரண்ட் பகுதி, ஸோ ஒரு வீடு இருக்குன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பகுதியில் உட்காரதுக்கெல்லாம் இடம் இருக்கும், சேர்லாம் போட்ட மாதிரி இடம் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து போர்ட்டிகோன்னு சொல்லுவாங்க, இல்லை போர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அந்த பில்டிங்கில். அண்ட் ஆர்டரிங் எ சமோவார் டு பி ஹீட்டட், அவர் வந்து அவருடைய அந்த டிரைவர்லாம் கூட இருக்கிறாரு, அந்த டிரைவர் கிட்ட சொல்கிறாராம். சமோவார்ன்றது அந்த டீக்காக, டீ ரெடி பண்ணுறதுக்காக அந்த பாத்திரம் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சமோவார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெசலில் வந்து சமோவார்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஹீட் பண்ண சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. காட் அவுட் இஸ் கிட்டார் அண்ட் பிகான் டு பிளே, அவருக்கு சிங்கிங் பிடிக்கும்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, அதனால அவருடைய கிட்டாரை எடுத்து அதை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. சடன்லி எ ட்ராய்கா ட்ரோவ் அப் வித் டிங்க்லிங் பெல்ஸ், உடனடியா அந்த நேரத்தில் ட்ராய்கா, ட்ராய்கானா மூணு குதிரைகள் பூட்டிய வண்டின்னு அர்த்தம், அது ஒரு விதமான டிராவல் பண்ற வண்டின்னு அர்த்தம். அது வந்து அந்த இடத்துக்கு வருது. ஸோ பெல் சவுண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டா, அந்த வண்டியில் வந்து பெல் இருக்கு, அந்த பெல் சவுண்ட் டிங்க்லிங்னா அந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே, பெல் சவுண்டு கொடுத்துட்டே வராங்க. அண்ட் அண்ட் அஃபீஷியல் அலைட்டட்னா அதுல இருந்து ஒரு அஃபீஷியல், ஒரு ஆஃபீஸர் வந்து அதுல இருந்து இறங்குறாரு, அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்குறாரு. அவர் கூடவே ரெண்டு சோல்ஜர்ஸும் இறங்குறாங்க. ஹீ கேம் டு ஆக்சியோனோ அண்ட் பிகான் டு க்வெஸ்டின் ஹிம், ஸோ அவர் வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஆஃபீஸரும் அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து ஆக்சியோனோ நோக்கி வராங்க, வந்து க்வெஸ்டின் பண்ணுறாங்க. அதுவும் குறிப்பாக வந்து அந்த ஆஃபீஸரை தான் சொல்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் வந்து க்வெஸ்டின் பண்ணுறாரு, ஆஸ்கிங் ஹிம் ஹூ ஹி வாஸ் அண்ட் வென்ஸ் ஹீ கேம், அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு, யார் நீ, எங்கிருந்து வர, வென்ஸ்னா ஃப்ரம் வேர்னு அர்த்தம், எந்த இடத்துலேருந்து வர அப்படின்ட்டு ஆக்சியோனோவை கேள்வி கேட்குறாரு அந்த ஆஃபீஸர். ஆக்சியோனோவ் ஆன்சர்ட் ஹிம் ஃபுல்லி, ஆக்சியோனோவ் வந்து அதுக்காக அவர் கேட்ட கேள்விக்கு ஃபுல்லாக ஆன்சர் பண்ணிடுறாரு. அண்ட் சேட் வோன்ட் யூ ஹாவ் சம் டீ வித் மீ, ஸோ என் கூட வந்து டீ எடுத்துக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு, அதாவது கூட வந்து டீ குடிக்க மாட்டீங்களான்னு கேட்குறாரு. பட் அஃபீஷியல் வென்ட் ஆன் கிராஸ் க்வெஸ்டினிங் ஹிம், ஆனால் அந்த ஆஃபீஸர் வந்து திரும்ப திரும்ப க்வெஸ்டின் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. கிராஸ் க்வெஸ்டின்னா இவர் கேட்குற கேள்விகள், அதை இவர் சொல்கிற பதிலுக்கெல்லாம் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அண்ட் ஆஸ்கிங் ஹிம் வேர் டிட் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட், கடைசி இரவு அதாவது நேற்று ராத்திரி வந்து எங்கே தங்கி இருந்த அப்படின்ட்டு ஆக்சியோனோவ் கேட்குறாரு. வேர் யூ அலோன் ஆர் வித் ஃபெலோ மெர்ச்சன்ட், நீ தனியாக தங்கியிருந்தியா இல்லை உன் கூட வேற யாராவது வியாபாரி தங்கியிருந்தாங்களா. டிட் யூ சி த அதர் மெர்ச்சன்ட் திஸ் மார்னிங், நீ அந்த இன்னொரு வியாபாரியை இன்னைக்கு காலையில பாத்தியா. ஒய் டிட் யூ லீவ் இன் லீவ் த இன் பிஃபோர் டான், விடியலுக்கு முன்னரே ஏன் வந்து அந்த தங்கின இடத்துல இருந்து நீ வெளியே வந்துட்ட, அங்கிருந்து ஏன் கிளம்பிட்ட சீக்கிரமாவே அப்படின்னு கேட்குறாரு அந்த ஆஃபீஸர். ஆக்சியோனோ வண்டர்ட் ஒய் ஹி வாஸ் ஆஸ்க்டு ஆல் தீஸ் க்வெஸ்டின்ஸ், ஆக்சியனோவுக்கு ஒன்றும் புரியல, அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு, ஏன் வந்து இவ்வளோ க்வெஸ்டின் என்ன கேட்குறாங்க, இந்த ஆஃபீஸர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்ட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கு. பட் ஹீ டிஸ்கிரைப்டு ஆல் தட் ஹேட் ஹேப்பன், ஆனாலும் அவர் வந்து அந்த ஆஃபீஸர் கேட்ட எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாரு என்னெல்லாம் நடந்ததோ. அண்ட் தென் ஆடட் ஒய் டு யூ கிராஸ் க்வெஸ்டின் மீ ஆஸ் இஃப் ஐ வேர் அ தீஃப் ஆர் எ ராபர், அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த ஆஃபீஸர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட கேட்குறாரு, ஏன் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, நான் ஒரு திருடனா இல்லை வந்து தீஃப்னா தீஃபு ராபர்னா திருடன், ஸோ க்ரைம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம், ஸோ அதாவது தப்பு பண்ணுறேனா, அதை ஏன் வந்து என்ன கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐ எம் ட்ராவலிங் ஆன் பிஸ்னஸ் ஆஃப் மை ஓன் அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு க்வெஸ்டின் மீ, ஸோ நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்காக என்னுடைய வியாபாரத்துக்காக நான் போயிட்டு இருக்கிறேன், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், என்னை வந்து நீங்கள் க்வெஸ்டின் கேட்கணும்னு அவசியமே கிடையாது. தென் த அஃபீஷியல் காலிங் த சோல்ஜர்ஸ் செட், ஸோ அந்த டைமில் வந்து அந்த அஃபீஷியல் வந்து அந்த ஆஃபீஸர் வந்து அந்த சோல்ஜர்லாம் கூப்பிட்றாரு, அந்த சோல்ஜர் அவர் கூட வந்தாங்கல்ல அவரை அந்த சோல்ஜர்லாம் கூப்பிட்டுட்டு அந்த அஃபீஷியல் சொல்கிறாரு, அந்த ஆஃபீஸர் சொல்கிறாரு, ஐ எம் த போலீஸ் ஆஃபீஸர் ஆஃப் திஸ் டிஸ்ட்ரிக்ட், இந்த இடத்துக்கு இந்த மாவட்டத்துக்கு நான் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸர். அண்ட் ஐ க்வெஸ்டின் யூ பிகாஸ் த மர்ச்சன்ட் வித் ஹூம் யூ ஸ்பெண்ட் லாஸ்ட் நைட், நான் ஏன் வந்து உன்னை க்வெஸ்டின் பண்ணுறேன்னா பிகாஸ் நீ வந்து தங்கியிருந்தல ஒரு வியாபாரி கூட, அந்த வியாபாரி வந்து ஹாஸ் பீன் ஃபவுண்ட் வித் திஸ் த்ரோட் கட், அவருடைய கழுத்து பகுதி வந்து கட் பண்ணப்பட்டு த்ரோட் வந்து கட் பண்ணப்பட்டது, அவர் இறந்துட்டாருன்றதான் சொல்கிறாரு. வி மஸ்ட் சர்ச் யுவர் திங்ஸ், உன்னுடைய பொருள்லாம் நாங்கள் செக் பண்ணணும். தே என்டர் த ஹவுஸ், ஸோ அவர் இன்னொரு இடத்துல தங்கியிருந்தார்ல அந்த இடத்து என்டர் ஆகிறாங்க, அந்த இடத்துக்கு உள்ளார போகிறாங்க.
இவர் வந்து அந்த போர்டிகோ அந்த வெளிப்பகுதியில் தான் இவர் இருக்கிறாரு. போலீஸ் ஆஃபீஸர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து அந்த தங்கி இருக்கிற இடத்துக்கு உள்ளார போறாங்க, அந்த ஹவுஸ்க்கு உள்ளார போறாங்க. இந்த சோல்ஜர்ஸ் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அன்ஸ்ட்ராப்டு, அந்த சோல்ஜர்ஸும் போலீஸ் ஆஃபீஸரும் அவருடைய பொருட்கள் எல்லாம் அன்ஸ்ட்ராப்டா பிரிச்சு பிரிச்சு பாக்குறாங்க. ஆக்சியோனோஸ் லக்கேஜ் அண்ட் சர்ச் இட். ஸோ ரொம்ப சிம்பிளா ஆக்சியோனோடைய லக்கேஜ் அவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் அந்த பேக்ஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்றாங்க. சடன்லி த ஆஃபீஸர் ட்ரூ அ நைஃப் அவுட் ஆஃப் அ பேக் கிரையிங், ஹூஸ் நைஃப் இஸ் திஸ்? அப்போ உடனடியா அந்த டைம்ல அந்த ஆபீசர் வந்து ஒரு கத்தியை கண்டுபிடிக்கிறாரு ஆக்சியோனோ பேக்ல இருந்து. கிரையிங்னா ஒரு சத்தமா கேட்கிறாருன்னு அர்த்தம், அழுவுறதுன்னு இங்க மீனிங் கிடையாது. அந்த ஆபீசர் வந்து சத்தமா கேட்கிறாரு, யாருடைய கத்தி இது அப்படின்ட்டு ஆக்சியோனோவை கேள்வி கேட்கிறாரு. ஆக்சியோனோ லுக்டு அண்ட் சீயிங் எ பிளட் ஸ்டெயின்டு நைஃப் டேக்கன் ஃப்ரம் ஹிஸ் பேக் ஹி வாஸ் ஃப்ரைட்டன்டு. ஆக்சியோனோ வந்து இதை பார்த்துட்டு, அதுவும் அந்த கத்தி வந்து ரத்தம் கரை படிந்ததா இருக்கு. ஸோ அவருடைய பேக்ல இருந்து ஒரு ரத்தம் படிந்த ஒரு கத்தியை எடுக்கிறத பார்த்துட்டு அவருக்குவே பயமாயிடுச்சு. ஏன்னா அவர் எதுவும் தப்பு பண்ணல, ஆனாலும் அது போல ஒரு கத்தி எடுக்கும் போது அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு, ஃப்ரைட்டன் பயமாயிடுச்சு. ஹவ் இஸ் இட் தேர் இஸ் பிளட் ஆன் திஸ் நைஃப்? ஸோ அதுல வந்து பிளட் எப்படி இருக்கு, அது அந்த கத்தியில எப்படி பிளட் வந்ததுன்ற மாதிரி அந்த ஆஃபீஸர்லாம் கேள்வி கேட்கிறாங்க. ஆக்சியோனோ ட்ரை டு ஆன்சர் பட் குட் ஹார்ட்லி அட்டர் அ வேர்டு. ஆக்சியோனோ வந்து அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்றாரு, ஏன்னா வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இருந்தாலும் அவர் பதில் சொல்ல ட்ரை பண்றாரு, ஆனா வந்து அவரால் எந்த வார்த்தையும் பேசவே முடியல. ஏன்னா வந்து அவருக்கு அவர் பேச ட்ரை பண்றாரு ஆனா தடுமாறுறாரு, ஒன்லி ஸ்டாமர்டு தடுமாறுறாரு. ஐ டோன்ட் நோ அப்படின்னு, ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தடுமாறி தடுமாறி பேசுறாரு. நாட் மைன், அது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்ல வராரு. தென் த போலீஸ் ஆஃபீஸர் செட் திஸ் மார்னிங் த மர்ச்சன்ட் வாஸ் ஃபவுண்ட் இன் பெட் வித் ஹிஸ் த்ரோட் கட். ஸோ இன்னைக்கு காலையில உன் கூட இருந்த அந்த வியாபாரி வந்து, அதாவது உன் கூட உன் பக்கத்து ரூம்ல தங்கி இருந்த அந்த வியாபாரி வந்து பெட்டில் அவருடைய த்ரோட் பகுதி வந்து கட் பண்ணப்பட்டு, அவருடைய கழுத்து பகுதியில் கட் பண்ணப்பட்டு அவர் இறந்துருக்கிறாரு. யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ குட் ஹவ் டன் இட், நீ மட்டும்தான் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. த ஹவுஸ் வாஸ் லாக்டு ஃப்ரம் இன்சைட், ஏன்னா வந்து அந்த வீடு வந்து உள் பக்கத்துல இருந்து பூட்டி இருந்தது. அண்ட் நோ ஒன் எல்ஸ் வாஸ் தேர், ஸோ வேற யாரும் அந்த இடத்துல இல்லவும் இல்லை. Here is this blood-stained knife in your bag. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பேக்ல இந்த ரத்தம் பறிந்த இந்த கத்தியும் இருக்கு. அண்ட் யுவர் ஃபேஸ் அண்ட் மேனர் பிட்ரே யூ, அதே போல உன்னுடைய முகமும் நீ நடந்துக்கிற விதமும் நீ தப்பு பண்ணியிருக்கன்றத காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆஃபீஸர் சொல்றாரு, டெல் மீ ஹவு யூ கில்ட் ஹிம் அண்ட் ஹவு மச் மணி யூ ஸ்டோல், என்கிட்ட சொல்லு எப்படி நீ வந்து அந்த வியாபாரியை கொன்ன, எப்படி அவரை கொலை பண்ண, எவ்வளோ காசு வந்து அவர்கிட்ட திருடுன அப்படின்னு கேட்குறாரு. ஆக்சியோனோ ஸ்வோர் ஹி ஹேட் நாட் டன் இட், ஆக்சியோனோ வந்து சத்தியம் பண்ணி சொல்கிறாரு, நான் இதை பண்ணவே இல்லை, நான் இதை செய்யவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஹி ஹேட் நாட் சீன் த மர்ச்சன்ட் ஆஃப்டர் தே ஹேட் டீ டுகெதர். ஸோ அவர் வந்து முதல் நாள் இரவு வந்து அந்த வியாபாரி கூட, அவருக்கு தெரிஞ்ச வியாபாரி கூட டீ குடிக்கிறாருல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரூமில் போய் படுக்க போயிடுறாங்க. ஸோ அந்த டீ குடிச்சதுக்கு அப்புறம் அந்த மர்ச்சன்ட் அந்த வியாபாரியா ஆக்சியோனோ பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து அவரை பார்க்கவே இல்லை, அவரை எப்படி நான் கொலை பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தட் ஹி ஹேட் நோ மணி எக்ஸப்ட் 8,000 ரூபல்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன். ஸோ அவர்கிட்ட வந்து 8,000 ரூபல்ஸ்னா அந்த ரஷ்யாவுடைய கரன்சி, இப்போ இந்தியாவில் ருபீஸ்ன்னு சொல்றோம்ல, ரூபாய் அப்படின்னு சொல்றோமா, அதே போல அந்த ஊர்ல ரஷ்யாவில் ரூபல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட 8,000 ரூபல்ஸ், அதுவும் அவருடைய காசு தான் இருக்குதான். And that the knife was not his. அது மட்டும் இல்லாமல் அந்த கத்தி வந்து என்னோடது கிடையாது, என்னுடைய 8,000 ரூபாய் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, 8,000 ரூபல்ஸ் தான் என்கிட்ட இருக்கு, அந்த கத்தி என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பட் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் புரோக்கன், ஆனால் அவர் பேசும்போது அவருடைய வார்த்தைகள் வந்து தடுமாறுது, அவர் நிறுத்தி நிறுத்தி பேசுறாரு, அதனால தான் வாய்ஸ் வாஸ் புரோக்கன் சொல்றாங்க. ஹிஸ் ஃபேஸ் பெல், அவருடைய முகம் வந்து ரொம்ப வாடி போச்சு. அண்ட் ஹி ட்ரெம்பிள்டு வித் ஃபியர், அது மட்டும் இல்லாமல் அவர் பயத்தினால நடுங்க ஆரம்பிச்சிட்டார். ஆஸ் தோ ஹி வெண்ட் கில்ட்டி, ஏன்னா வந்து இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற பயத்திலேயே அவர் நடுங்க ஆரம்பிச்சிட்டார். த போலீஸ் ஆஃபீஸர் ஆர்டர்ட் த சோல்ஜர்ஸ் டு பைண்ட் ஆக்சியோனோ அண்ட் டு புட் ஹிம் இன் த கார்ட். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் போடுறாரு, ஆக்சியோனோவை கட்டி அந்த வண்டியில ஏத்துங்க. ஆஸ் தே டைட் ஹிஸ் ஃபீட் டுகெதர் அண்ட் ஃபிளங் ஹிம் இன்டு த கார்ட், ஆக்சியோனோ கிராஸ்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் வெப்ட். ஸோ அந்த சோல்ஜர்ஸ் வந்து இவரை கட்டி அந்த வண்டிக்குள்ளார ஏத்துறாங்க, அந்த வண்டிக்குள்ளார தள்ளுறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து ஆக்சியோனோ வந்து அழுகுறாரு, ஸோ கஷ்டத்தில் ரொம்ப அழுகுறாரு.
his money and goods were taken from him. So அவர்கிட்ட இருந்த காசு அந்த 8000 ரூபாயும் அவருடைய பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஹி வாஸ் சென்ட் டு த நியரஸ்ட் டவுன் அண்ட் இம்ப்ரெசன்ட் தேர். அவரு இவரை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அந்த இடத்துல இருந்து கிட்ட இருக்கிற டவுனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துல இவரை வந்து ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. என்கொயரிஸ் ஹேஸ் டு ஹிஸ் கேரக்டர் வேர் மேட் இன் விளாடிமிர். அவருடைய சொந்த டவுன் ஆகிய சொந்த ஊராகிய விளாடிமிர்ல அவரை பத்தின அவருடைய கேரக்டர் அவருடைய குணம் பத்தி என்கொயரி எல்லாம் நடந்து விசாரணை எல்லாம் நடக்குது. த மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் அதர் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தட் டவுன். ஸோ அவருடைய டவுன் விளாடிமிர்ன்ற டவுன்ல அங்க இருக்கிற வியாபாரிகளும் அந்த இடத்துல தங்கி இருக்கிற மக்களும் அதர் இன்ஹாபிட்டன்ஸ்னா மக்களும் செட் தட் அங்க தங்கி இருக்கிற மக்களும் செட் தட் இன் ஃபார்மர் டேஸ் ஹி யூஸ் டு ட்ரிங்க் அண்ட் வேஸ்ட் இஸ் டைம். அவரு அவருடைய இளைய வயதுல ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் அவரு குடிப்பழக்கம் உள்ளவர். அது மட்டும் இல்லாம அவருடைய நேரத்தை வீணாக்குவாரு. பட் தட் ஹி வாஸ் அ குட் மேன் ஆனாலும் அவர் வந்து ஒரு நல்ல மனிதன். தென் த ட்ரையல் கேம் ஆன். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து அந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சது. அதாவது போலீஸ்காரங்க அவருடைய சொந்த ஊர்ல போய் விசாரணை பண்ணி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஹி வாஸ் சார்ஜ் வித் மர்டரிங் எ மர்ச்சன்ட் ஃப்ரம் ரயாசான். ரயாசான்றது ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு வியாபாரியை வந்து இவர் கொலை பண்ணதா மர்டர் பண்ணதா இவர் மேல வந்து கேஸ் போடுறாங்க. சார்ஜ் வித்னா இவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. அண்ட் ராபிங் ஹிம் ஆஃப் 20,000 ரூபல்ஸ். ஸோ அந்த வியாபாரி கிட்ட இருந்து 20,000 ரூபல்ஸ் மதிப்புள்ள பணத்தை இவர் திருடா ராபிங் ஹிம்னா திருடுனதா இவர் மேல குற்றம் சுமத்துறாங்க. ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் இன் டிஸ்பயர் அண்ட் டிட் நாட் நோ வாட் டு பிலீவ். ஆக்சியோனோவுடைய ஒய்ஃப் வந்து அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு எதை வந்து நம்புறது எந்த விஷயத்த நம்புறது இவர் வந்து கொலை பண்ணிட்டாரா அப்படின்றத நம்ப முடியாம எதை நம்புறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. ஹர் சில்ட்ரன் வேர் ஆல் குவைட் ஸ்மால். ஸோ அந்த ஆக்சியனோடைய ஒய்ஃப் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே ரொம்ப சிறிய வயதா இருக்கிறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா ஒன் வாஸ் அ பேபி அட் ஹர் பிரெஸ்ட். அப்படின்னா ஒரு குழந்தை வந்து பால் குடிக்கிற வயதுலயே இருக்குது. அதாவது ரொம்ப குழந்தையாவே ரொம்ப சின்ன வயசு அப்படின்னு அர்த்தம். பால் குடிக்கிற குழந்தைன்னு அர்த்தம் இந்த லைனுக்கான மீனிங். டேக்கிங் தெம் ஆல் வித் ஹர் ஷி வென்ட் டு த டவுன் வேர் ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் இன் ஜெயில். ஸோ இவங்களுடைய குழந்தை எல்லாரையும் கூட்டுக்கிட்டு ஆக்சியனோட ஒய்ஃப் அவரே ஜெயிலில் அடைச்சிருக்கிறாங்கல்ல அந்த டவுனுக்கு போறாங்க. ஸோ இவங்க டவுன்ல இருந்து அந்த டவுனுக்கு அந்த ஜெயில இருக்கிற டவுனுக்கு போறாங்க. அட் ஃபர்ஸ்ட் ஷி வாஸ் நாட் அலோட் டு சி ஹிம். தொடக்கத்தில் ஆக்சியனோவை சந்திக்கிறதுக்கு அந்த ஒய்ஃபையும் அவங்களுடைய பசங்கள்லாம் விடலை. பட் ஆஃப்டர் மச் பெக்கிங் ஆனால் வந்து அவங்க ஆக்சினோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கெஞ்சுறவங்க கெஞ்சன உடனே அந்த அஃபீஷியல்ஸ் அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க. ஷி அப்டைன்டு பெர்மிஷன்னா அந்த ஆஃபீஸர் கிட்ட இருந்து ஆஃபீஸர் கிட்ட இருந்துலாம் பெர்மிஷன் இவங்க வாங்குறாங்க. ஆக்சினோட ஒய்ஃப் வந்து வாங்குறாங்க அண்ட் வாஸ் டேக்கன் டு ஹிம். அதுக்கப்புறம் அந்த ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாரையும் வந்து ஆக்சியனோ கிட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. வென் ஷி சா ஹர் ஹஸ்பண்ட் இன் பிரிசன் ட்ரெஸ் அண்ட் இன் செயின்ஸ். ஸோ இவங்க போகும்போது போய் பார்க்கும்போது ஜெயிலில் இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து பிரிசன் ட்ரெஸ் அதாவது கைதியோடைய ட்ரெஸ் கைதி ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செயின்ல கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே ஷட் அப் வித் தீவ்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஹஸ்பண்டை வந்து தீவ்ஸ் மற்ற திருடன் கூடயும் கிரிமினல் கூடயும் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்த உடனே ஆக்சியனோட ஒய்ஃப் வந்து விழுந்துடுறாங்க. அதாவது கஷ்டத்தில் ஏன் இப்படி நடக்குதுன்ட்டு தெரியாமல் டிட் நாட் கம் டு அவர் சென்சஸ் ஃபார் அ லாங் டைம். சிறிது நேரம் வந்து அவங்களுடைய சுயநினைவே இல்லாமல் இருக்கிறாங்க. டிட் நாட் கம் டு அவர் சென்சஸ்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறாங்க. தென் ஷி ட்ரூ ஹர் சில்ட்ரன் டு ஹர் அண்ட் சேட் டவுன் நியர் ஹிம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய சுயநினைவை பெற்றதுக்கு அப்புறம் ஆக்சியனோட ஒய்ஃபு ஆக்சியனோவுக்கிட்ட தன்னுடைய குழந்தைகள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போறாங்க. அதாவது அவங்க கிட்ட போய் உட்காடுறாங்க. ஷி டோல்ட் ஹிம் ஆஃப் திங்ஸ் அட் ஹோம். அவங்க வந்து அவர்கிட்ட வீட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆஸ்க் அபவுட் வாட் ஹட் ஹேப்பன் டு ஹிம் என்ன அவருக்கு நடந்தது அப்படின்னும் அவருடைய ஹஸ்பண்ட் கிட்ட ஆக்சியனோட ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க. ஹி டோல்ட் ஹர் ஆல். ஸோ ஆக்சியனோ வந்து ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாரு. அண்ட் ஷி ஆஸ்க்டு வாட் கேன் வி டூ நவ். அதுக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கேட்குறாங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம். அதுக்கு அவர் பதில் சொல்றாரு வி மஸ்ட் பெட்டிஷன் த சார் நாட் டு லெட் அன் இன்னசன்ட் மேன் பெரிஷ். ஒரு குற்றம் செய்யாத நிரபராதி வந்து
இது போல தண்டனையை அனுபவிக்க கூடாது. அதனால நம்ம வந்து சார், சார்னா கிங்னு அர்த்தம். ஸோ ரஷ்யாவிலாம் சார்ன்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கு நம்ம பெட்டிஷன் அனுப்பணும், ஒரு லெட்டர் போடணும் அப்படின்னு தான் சொல்றாங்க, ஒரு மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ் ஒய்ஃப் டோல்ட் ஹிம், அதுக்கு அவருடைய ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, தட் ஷி ஹேட் சென்ட் அ பெட்டிஷன் டு த சார் பட் ஹி இட் ஹேட் நாட் பீன் அக்செப்டட். நான் ஏற்கனவே சாருக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டேன், கொடுத்துருந்தோம், அதை வந்து அவங்க ஏத்துக்கல, அந்த பெட்டிஷனை அவங்க ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சியனோ டிட் நாட் ரிப்ளை பட் ஒன்லி லுக்குட் டவுன் காஸ்ட். ஸோ ஆக்சியனோ வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அதனால அவர் பதில் சொல்லாம அவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு, அவருக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. தென் ஹிஸ் ஒய்ஃப் செட், அதுக்கு அதன் பிறகு வந்து ஆக்சனோ ஒய்ஃப் வந்து சொல்றாங்க, இட் வாஸ் நாட் ஃபார் நத்திங் ஐ ட்ரீம் டு யுவர் ஹேர் அட் டர்ன்ட் கிரே, யூ ரிமெம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் வந்து அன்னைக்கு கனவுல உங்களுடைய முடி வந்து வெள்ளையாயிடுச்சு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்ட்டு அந்த ஆக்சனோ ஒய்ஃப் வந்து ஆக்சனோ கிட்ட சொல்றாங்க, யூ ஷுட் நாட் ஹாவ் ஸ்டார்டட் தட் டே. ஸோ அதை நான் சொன்னதை கேட்டு நீங்க அன்னைக்கு போகாம இருந்துருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பாசிங் ஹர் ஃபிங்கர்ஸ் த்ரூ ஹிஸ் ஹேர் ஷீ செட், ஸோ அந்த டைம்ல வந்து பாசத்துல அவங்களுடைய ஃபிங்கர்ஸ்னால அவருடைய ஹேர் அவருடைய முடி முடிப்பகுதியை வந்து தொட்டுக்கிட்டே அப்போ சொல்றாங்க, வான்யா டியரஸ்ட், வான்யானா அவர் பேர் வந்து இவான்னு வரும்ல, இவான் டிமிட்ரிச் அப்படின்னு வருமா, ஐபிஏஎன், அதை வந்து ஷார்ட்டா அன்பா கூப்பிடும் போது வான்யா அப்படின்னு சொல்லுவாங்க, டியரஸ்ட்னா அன்புக்குரிய வான்யா அப்படின்ட்டு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, டெல் யுவர் ஒய்ஃப் த ட்ரூத், உங்களுடைய மனைவி கிட்ட உண்மையை சொல்லுங்க, வாஸ் இட் நாட் யூ ஹூ டிட் இட், நீங்க இல்லைன்னா அப்புறம் யார் அதை பண்ணியிருக்க முடியும், ஏன்னா இவங்க இவருடைய ஒய்ஃபும் வந்து இவரை சந்தேகப்படுறாங்க. ஸோ கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, வேற யார் தான் பண்ணியிருக்க முடியும், ஸோ யூ டு சஸ்பெக்ட் மீ, ஸோ அப்ப நீயும் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்ட்டு அக்ஷயனோ கேட்குறாரு. அண்ட் ஹைடிங் ஹிஸ் ஃபேஸ் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஹி பிகன் டு வீப், ஸோ இவருடைய மனைவியே அவரை நம்பலன்ட்டு தெரிஞ்ச உடனே அவர் வந்து தன்னுடைய முகத்தை மூடிக்கிட்டு அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. தென் அ சோல்ஜர் கேம் டு சே தட் த ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் மஸ்ட் கோ அவே, அப்போ அந்த நேரத்தில் ஒரு சோல்ஜர் வந்து ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரனும் நீங்க வந்து இங்கிருந்து போகணும், நீங்க இங்கிருந்து கிளம்பணும். அண்ட் அக்ஷயனோ செட் குட் பை டு ஹிஸ் ஃபேமிலி ஃபார் த லாஸ்ட் டைம், கடைசி முறையை அக்ஷயனோ வந்து அவருடைய ஃபேமிலிக்கு வந்து குட் பை சொல்லிட்டு இவர் ஜெயிலில் இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வென் தே வேர் கான் ஆக்சியனோ ரீகால்டு வாட் ஹேட் பீன் செட், ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி வந்து அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆக்சியனோ வந்து திரும்ப நினச்சி பார்க்குறாரு என்னெல்லாம் இவங்க பேசினாங்கன்ட்டு. அண்ட் வென் ஹி ரிமெம்பர்ட் தட் ஹிஸ் ஒய்ஃப் ஆல்சோ ஹேட் சஸ்பெக்டட் ஹிம் ஹி செட் டு ஹிம்செல்ஃப், அந்த நேரத்தில் அவர் யோசிச்சு பார்க்கும்போது ஒய்ஃப் கிட்ட பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒய்ஃபே என்ன சந்தேகப்படுற அளவுக்கு நான் இருக்கிறேன், அந்த டைம்ல அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரா, இட் சீம்ஸ் தட் ஒன்லி காட் கேன் நோ த ட்ரூத், ஸோ அப்போ எனக்கு இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவர் யோசிச்சு பார்த்து அவர்கிட்டே பேசிக்கிறாரு, உண்மையா கடவுளுக்கு அதாவது என்ன நடந்தது அப்படின்றது வந்து கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம், கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இட் இஸ் டு ஹிம் அலோன் வி மஸ்ட் அப்பீல், ஸோ கடவுள்கிட்ட மட்டும்தான் நான் அப்பீல் பண்ணணும், நான் என்னுடைய கோரிக்கையை வைக்கணும், உண்மை இதுதான், ஸோ தப்பு வந்து நான் செய்யலை அப்படின்ட்டு கடவுள்கிட்ட மட்டும்தான் நான் கோரிக்கை வைக்கணும். அண்ட் ஃப்ரம் ஹிம் அலோன் எக்ஸ்பெக்ட் மெர்சி, ஸோ அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நான் வந்து மெர்சி, மெர்சினா அந்த குற்றத்திலேருந்து விடுபடுறதுக்கான மெர்சியை நான் எதிர்பார்க்க முடியும், ஸோ கடவுள்கிட்ட மட்டும்தான் உண்மை வந்து கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், ஸோ அவர்கிட்ட மட்டும்தான் நான் ப்ரே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஆக்சியனோ அவர் வந்து தனக்குள்ளே சொல்லிக்கிறாரு, அண்ட் ஆக்சியனோ ரோட் நோ மோர் பெட்டிஷன்ஸ், ஸோ கடவுள் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கடவுளுக்கு மட்டும்தான் உண்மை தெரியும், அதனால நான் இதுக்கப்புறம் யாருக்கும் பெட்டிஷன்லாம் போட போகிறதில்ல, கிங்கு கிட்டலாம் நான் பெட்டிஷன் போட போகிறதில்ல, கேவ் அப் ஆல் ஹோப், அவர் எல்லா நம்பிக்கையும் அவருக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் விட்டுடுறாரு. அண்ட் ஒன்லி ப்ரே டு காட், ஸோ அவர் வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சியனோ வாஸ் கண்டம்டு டு பி ஃப்ளாக்டு அண்ட் சென்ட் டு த மைன்ஸ், ஆக்சியனோவுக்கு தண்டனை விதிக்கிறாங்க, கண்டம்டுனா தண்டனை விதிக்கிறாங்க, என்ன தண்டனைனா ஃப்ளாக்டு, ஃப்ளாக்டுனா ஸோ குச்சாலியோ இல்லை வந்து சவுக்காலியோ அடிப்பாங்கல்ல அதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளாக்டு, ஸோ அது போல அடிக்கணும் அப்படின்ட்டு தண்டனை விதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மைன்ஸ் இந்த சுரங்கத்துக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹி வாஸ் ஃப்ளாக்டு வித் அ நாட் அண்ட் வென் த வூன்ஸ் மேட் பை த நாட் வேர் ஹீல்டு
ஹி வாஸ் டிரிவன் டு சைபீரியா வித் அதர் கண்ட்ரிஸ். ஸோ அவரை வந்து நாட்னா ஒரு குச்சி போன்ற வடிவம் கொண்டது, ஸோ அந்த முடிச்சு போன்றது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த நாட்டை உபயோகப்படுத்தி அவர் அடிக்கிறாங்க, ஃப்ளாக்டு அடிக்கிறாங்க. ஸோ அடித்த காயங்கள் வந்து எப்போ சரியாகுதோ, ஹீல்டு சரியாகும் போது அவரை வந்து சைபீரியான்ற இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க மற்ற கைதிகளோடு. ஃபார் 26 இயர்ஸ் ஆக்சியனோ லிவ்ட் ஆஸ் அ கன்விக்ட் இன் சைபீரியா, ஒரு குற்றவாளியாக 26 வருஷம். ஸோ அவரை கூட்டிட்டு போகிறாங்கல்ல சைபீரியாவுக்கு, கூட்டிட்டு போன டைம்லேருந்து 26 வருஷம் அவர் ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கிறாரு. ஹிஸ் ஹேர் டேர்ன்டு ஒயிட் ஆஸ் ஸ்னோ. ஸோ ஸ்னோ கலரில், ஸ்னோ போல அந்த கலரில் அவருடைய முடி வந்து ஒயிட் கலராக மாறிடுது. அண்ட் ஹிஸ் பேர்ட் க்ரூ லாங், அவருடைய தாடி வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துடுது. தின் முடிலாம் ரொம்ப மெல்லிய தோற்ற முடி தான் மாறிடுது, ரொம்ப மெலிதாக ஆயிடுது. அண்டு கிரே, கிரே கலர்னா ஒயிட் கலரில் மாறிடுது. ஆல் ஹிஸ் மிர்த் வெண்ட், அவருக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. ஹி ஸ்டூப்டு, வயதாயிடுச்சுன்னா இந்த முதுகு பகுதி, தோல் பகுதி, தோல்பட்டை பகுதி எல்லாம் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அதை தான் வந்து ஸ்டூப்டுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹி வாக்டு ஸ்லோலி, அவர் ரொம்ப பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்போக் லிட்டில், ரொம்ப கம்மியாக தான் பேசினாரு. அண்ட் நெவர் லாப்ட், அவர் சிரிச்சதே கிடையாது. பட் ஹி ஆஃபன் ப்ரே, ஆனால் அவர் ஒன்று மட்டும் பண்ணாரு, ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இன் பிரிசன் ஆக்சியனோ லேர்ன் டு மேக் பூட்ஸ் அண்ட் ஏர்ன் அ லிட்டில் மணி. ஸோ அவர் வந்து பிரிசனில் இருக்கும்போது, கைதியாக இருக்கும்போது ஜெயிலில் பூட்ஸ்லாம் செய்வாங்கல்ல, ஷூ மாதிரியான அந்த பூட்ஸ் செய்யறதை வந்து கற்றுக்கிட்டாரு. அதுலேருந்து காசு சம்பாதிக்கிறாரு, கொஞ்சம் காசு சம்பாரிச்சு அதன் மூலமாக ஒரு புக்கு வாங்குறாரு. அந்த புக்குடைய பேர் வந்து த லைவ்ஸ் ஆஃப் த சைன்ஸ். அந்த புக்கை ஹி ரீட் திஸ் புக் வென் தெர் வாஸ் லைட் எனப் இன் த பிரசன்ட். ஸோ அந்த ஜெயிலில் வந்து லைட்டு, போதிய அளவு லைட் இருக்கும்போது அவர் இந்த புக்கை படிக்கிறாரு. அண்ட் ஆன் சண்டேஸ் இன் த பிரசன் சர்ச் ஹி ரெட் த லெசன்ஸ். ஸோ அவர் இந்த புக்கை படிக்கிறாரு, ஜெயிலில் இருக்கும்போது படிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சுக்கு போவாங்க, பிரசனில் இருக்கிற அந்த ஜெயிலுக்குள்ளார இருக்கிற சர்ச்சுக்கு போவாங்க, அங்கேயும் அவர் படிக்கிறார். சாங் இன் த கோயர் ஃபார் ஹிஸ் வாய்ஸ் வாஸ் ஸ்டில் குட். ஸோ அவர் வந்து அந்த சர்ச்சில் வந்து கும்பலாக வந்து பாடுவாங்கல்ல, ஒன்றா சேர்ந்து பாடுவாங்க. ஸோ அதுதான் காயர்னு சொல்லுவாங்க. அதில் அவர் பாடுறாரு, அவருடைய குரல் வந்து இன்னமும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவருடைய படம் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவருக்கு தாடி முடியெல்லாம் வந்து வெள்ளையாயிடுச்சு, வயசான மாதிரி காமிக்கிறாங்க, ஷூ செய்கிறத காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, த பிரசன் அத்தாரிட்டிஸ் லைக் ஆக்சியனோ ஃபார் இஸ் மீக்னஸ். ஸோ அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாரு, ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஜெயிலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்லாம் அவர் வந்து அவருக்கு பிரிச்சிருக்கு, ஆக்சியனோவை வந்து அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் பிரிச்சிருக்கு. அண்ட் ஹிஸ் ஃபெலோ பிரசனர்ஸ் ரெஸ்பெக்டட் ஹிம். ஸோ அவர் கூட இருந்த கைதிகள்லாம் கூட ஆக்சியனோவை மதிக்க ஆரம்பித்தாங்க, மதிக்கிறாங்க. தே கால்ட் ஹிம் கிராண்ட் ஃபாதர் அண்ட் த செயிண்ட். ஸோ அவங்க வந்து அவரை எப்படி கூப்பிடுவாங்கன்னா கிராண்ட் ஃபாதர். ஸோ தாத்தான்றதுனால மரியாதையாக கூப்பிட்றாங்க அப்படின்றது இங்கே மீனிங். த செயிண்ட்னா இப்போ சர்ச்சில் வந்து ஃபாதர் இருக்காங்கன்னு சொல்லுவோமா, ஸோ ஃபாதர்னா ஒரு மதிக்கத்தக்க நபர் அப்படின்னு அர்த்தம் சர்ச்சில். ஸோ அது போல் இவரை வந்து ஒரு மதிக்கத்தக்க நபராக, செயிண்டாக வந்து பார்க்குறாங்க. வென் தே வாண்டட் டு பெட்டிஷன் த பிரிசன் அத்தாரிட்டிஸ் அபவுட் எனி திங். ஸோ அந்த கைதிகள்லாம் வந்து அந்த ஜெயிலில் உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு ஏதாவது புகார் தெரிவிக்கணும், இல்லை ஏதாவது பெட்டிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, தே ஆல்வேஸ் மேட் ஆக்சியனோ தேர் ஸ்போக்ஸ்மேன். ஸோ ஆக்சியனோவை அவங்க கூடயே கூட்டிட்டு போவாங்களாம், அதாவது அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச சொல்லி. அப்போ வந்து ஆக்சியனோவை வந்து எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம், அதுதான் இங்க சொல்றாங்க. அண்ட் வென் தேர் வேர் குவாரல்ஸ் அமாங் த பிரிசனர்ஸ், ஸோ அந்த ஜெயிலில் இருக்கிற பிரிசனர்ஸ்குள்ளார சண்டைலாம் வரும். ஸோ அது மாதிரி சண்டை வரும்போது அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கும் அதில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு சொல்கிறதுக்கும் இவர்கிட்ட தான் வருவாங்க. தே கேம் டு ஹிம் டு புட் திங்ஸ் ரைட் அண்ட் டு ஜட்ஜ் த மேட்டர், அந்த மேட்டரை ஜட்ஜ் பண்ணி, அந்த விஷயத்தை ஜட்ஜ் பண்ணி அதுக்கான தீர்வை கொடுக்கறதும் இவர்கிட்ட தான் வருவாங்க. நோ நியூஸ் ரீச் ஆக்சியனோ ஃப்ரம் மிஸ் ஹோம், அவர் வீட்டில் இருந்து ஆக்சியனோ கிட்ட எந்த விஷயமும் ரீச் ஆகலை, எந்த விஷயமும் வரல. இவர் தூரத்தில் இருக்க ஒரு ஜெயிலுக்கு வந்துட்டார். அண்ட் ஹீ டிட் நாட் ஈவன் நோ இஃப் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் வேர் ஸ்டில் அலைவ், அவருக்கு அவங்களுடைய அவருடைய ஒய்ஃபும் சில்ட்ரனும் குழந்தைகளும் வந்து உயிரோட கூட இருக்கிறாங்களான்னு கூட அவருக்கு தெரியாது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2 பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு இந்த கதையில், அதை பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.